ஓடி போய் நிற்கிறாங்க. பார்த்தா அந்த ரவுடி, ரெண்டு ரவுடியில் ஒருத்தவன் வந்து நம்ம கண்ணாடி போட்டவனை பிடிச்சி வச்சுனுக்குறான். நம்ம பக்கத்தில் ஹீரோயின் ஏய் வேணாண்டா குத்திராதடா குத்திராதடான்றாங்க. அவனா குத்திருவேன் குத்திருவேன் அப்படின்ட்டுருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமாக வந்து நேராக ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணுற அந்த கன் சவுண்ட் கேட்குது. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் 11 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு கேங் நிட்டு இருக்காங்க, ஹைஸ்கூல் கேங் போல இருக்குது. இதுதான் நம்ம ஹீரோயின் சின்ன வயசில். அவங்க ஏதோ அங்கே பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டை வந்து யாரோ ஒரு பையன் ஏமாற்றிட்டானா, அவங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல திடீர்னு ஒரு பையன் வந்து பேசுகிறான். இவன் தான் வந்து நம்ம ஹீரோ. அதுதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது, நம்மளுக்கு மட்டும் இப்போதைக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சண்டை வந்து கை கலப்பாயிடுது. ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு கேங்கும் வந்து செம்மையாக அடிச்சுக்கிறாங்க. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட போலீஸ் பேர் கேக்குறாங்களா, நம்ம ஹீரோயின் இல்லங்க என்னுடைய பேர்லாம் வேணா நான் செலிபிரிட்டியாக போறேன் அப்படின்வாங்க. உடனே பக்கத்துல இருந்து அந்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை ஏமாத்தினா இல்லையா, அவன் உண்மையான பேரை சொல்லி விட்டுறான். நம்ம ஹீரோயின் ஒன்ட்டா யாராவது கேட்டாங்களான்னு சொல்லிட்டு சரி நம்ம ஹீரோயினும் உண்மையான பேர் சொல்றாங்க. போலீஸ் அந்த பேரை பார்த்துட்டு லாஸ்ட் பேரு இந்த பையன்தும் ஹீரோயின் தான் ஒத்து போயிருது. ஏ நீங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இந்த அழுக்கு முட்டிக்கு நான் சிப்ளிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அக்கா தம்பி எப்படி அடிச்சுப்பாங்க அந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க. திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்கு, ஹீரோயினோட அப்பா வந்துட்டார் பொழுது ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அந்த பையனா பயந்து போயிடுறான் அவங்க தம்பிக்காரன். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா வந்துட்டு இந்த ரஸ்லிங்கில் போட்டு அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தூக்கி அடிக்கிறாரு. என்னையா பண்ணுறன்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாரும் ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா வேற வந்து அவங்களை ரெண்டு அடி அடிக்கிறாங்க ஹீரோயினை. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா போயிட்டு ஹீரோடைய அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இவங்க தான் ஹீரோயினோட ஹீரோடைய அம்மா.